ஏங்க உங்க ஜர்க்கின்ல எடுத்து வச்சிருக்கீங்களா? நான் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும். சிண்டு உண்டு நான் எடுத்து வச்சிட்டமா. அப்புறம் புளி சாதம் கொஞ்சம் கட்டி ஊத்துருக்குறேன். அதை ஆளுக்கு ஒரு உண்டைய வாயில போட்டுக்கோங்க ஏரோப்ளைன்ல. சரியா? புளி சாதமா? ஐயோ, உன்னோட பிரஷ்லாம் எங்க வச்சிருக்கிற? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். சிண்டு, ஏங்க நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளைன்ல போக போறீங்களா? ஆமாமா, ஃபர்ஸ்ட் டைம் ஏரோப்ளைன். சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. சிண்டு அப்பா, மா பக்கத்து வீட்டு பரிமலாக்கா. இந்த சிரிக்கு இதுக்கு இங்கே வந்தா? வாமா வாமா, வாங்க பரிமலா. சிண்டு அப்பா ஊருக்கு போறாருன்னு சொன்னீங்க, சரியாதான். அவருக்காக கோலா உருண்டை செஞ்சு எடுத்துருந்துருக்கேன். இந்தாங்க சிண்டு அப்பா, வாங்கிக்கோங்க. அப்படியா? மறக்காம சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் சாப்பிட்றேன். தேங்க்ஸ் பரிமலா. சரி சிண்டோமா, நான் வரேன். அடுப்பில் குழம்பு வச்சிருக்கேன், போங்க போங்க. மணாலி அவ்வளோ தூரம் போறீங்க, உங்களுக்கு ஹிந்தி வேற தெரியாது, என்ன பிளானு? இந்த பிளானை நான் எங்கடி போட்டேன்? இந்த பிளானை நான் வேற ஒருத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டேன். அது யாரு? அவங்க தான் எஸ்கேப் பிளான். எஸ்கேப் பிளானா? அவங்க தான் டி எங்கள் ரெண்டு பேரையும் கூட்டின்னு போக போகிறாங்க. ரொம்ப சூப்பராக சீப் அண்ட் பெஸ்டில் பக்காவாக மணாலி பேக்கேஜை எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. ஹோட்டல் அக்கோமடேஷனு, ஃப்ளைட் புக்கிங்கு, அப்புறம் அங்கங்கே சுற்றணும்ல அது கேப் வேணும்ல, கேப் சர்வீசஸ்ஸு, அப்புறம் அந்த மணாலியில் எங்கெங்கெல்லாம் லோக்கல் சைட் சீயிங் இருக்கோ அது எல்லாமே இவங்களே பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல, நிம்மதியாக ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். என்ன சின்ட்டு? சூப்பருங்க. அப்போ உங்கள் ரெண்டு பேரும் நான் நிம்மதியாக அனுப்பலான்றீங்க. நீங்களும் உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கப்புள்ஸு எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பரான பேக்கேஜை சீப் அண்ட் பெஸ்ட்டில் போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ளைட் புக்கிங் நார்மலாக உங்கள் நெட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட வந்தீங்கன்னா ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பேக்கேஜையும் நீங்களாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கே போகிறோம், சப்போஸ் இந்த இடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு இடம் கூட மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சிண்டோ சீக்கிரம் கிளம்பு. ஏய், ஃப்ளைட்டுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கணும் டி, சீக்கிரம் எடுத்து வை. சரி டி, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. மிஸ் யூ டி, மிஸ் யூ டூ. சிண்டு அப்பா கூடயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? ம், வா சிண்டு. நர்வஸாக இருக்குப்பா, ரைடு போகிற மாதிரி இருக்கும்டா. இந்த குயின்ஸ்லேண்டில் போகுமே ரோலர் கோஸ்டரு அந்த மாதிரி இருக்குமா? எனக்கு எப்படி தெரியும், நானே தானே ஃபஸ்ட் டைமு. பா, மூவாவதுப்பா. ஆமா, மூவ் ஆயிடுச்சுடா. நம்ம பறக்க போறோம்னு நினைக்கிறேன். காதெல்லாம் அடைக்குதுல்ல பா. எப்பப்பா பறக்க போறோம்? இப்பதான் ரிலீஸ் ஆகும். பா, ஸ்பீடா போகுதுப்பா. ஜாலியா இருக்குதா பா? மேலே ஏற போகுதுப்பா. கீழே இருக்கிற வீடெல்லாம் பாரு, நம்ம ஸ்கூல் எக்ஸிபிஷன்ல தர்மாகோல்ல தீப்பெட்டி வச்சு வீடு கட்டுவோமே அந்த மாதிரி குட்டி குட்டியா இருக்குதுப்பா. குட்டி குட்டியா இருக்குல்ல பா? இப்போ ஏரோப்ளைன் மேகத்துக்கு மேல போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட்டு, இதுக்கு மேல வானம் இருக்கும்ல, இதுக்கு மேல பறந்தா வானம் இடிச்சிரும்ல? அதெல்லாம் இல்ல, வானம் எவ்வளோ தூரம் இருக்கு? ஓ, ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குமா? 100 கிலோமீட்டரா? சி, இல்லை, ஒரு 10,000 கிலோமீட்டரு. டேய், நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் இருக்குடா. அப்படியா? ம், அதுக்கு எண்டே இல்லை. நிறைய ஏரோப்ளைன்லாம் காணாமல் போயிருக்குல்ல. டேய் சிண்டு, உன்னை கொண்டுருவோம் பார்த்துக்க. சும்மா கேட்டேன்ப்பா. நான் அள்ளு கலந்துட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு சில ஏரோப்ளைன்லாம் வெடிக்கலாம் செஞ்சிருக்கல. டேய் கம்முனுடா. இதுவும் சும்மா தான்ப்பா கேட்டேன். நானே உயிரை கையில் பிடிச்சின்னு போயினுக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அழகா இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் சன் கிஸ்டு. சிண்டு, நம்ம டெல்லிக்கு வந்துட்டோம். அப்படியா? சிண்டு, நம்ம எங்க வந்திருக்கோம் சொல்லு பாப்பா. கரெக்டா, நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியால வந்திருக்கோம். எது? டெல்லி. கரெக்டா? கரெக்ட். இப்ப எங்க இருக்கோம்? பா, இது இந்தியா கேட் தானே? இந்தியா கேட் சொன்ன என்ன ஞாபகம் வருது? இந்தியா கேட்டுன்னு சொன்ன உடனே பாஸ்பதி ரைஸ். கரெக்டா? சிண்டு, துண்டுறதுல இருக்கு சிண்டு. நீ ஸ்டூபிட். எனக்கு ஒரு டவுட்டு,
இந்தியா கேட்டுன்னு சொல்கிறாங்களே, ஆனால் இந்தியா கேட்டில் கேட்டே இல்லை, சுற்றி காம்பவுண்ட் இல்லை, எல்லோரும் ஈஸியாக உள்ளே போயிட மாட்டாங்க. அட பாவி, இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன், உன் ஹிஸ்ட்ரி வாதியார் சொல்லுவார், சரியா? அவர்கிட்ட கேட்டுக்கோ. ஆ ஓகேப்பா, நம்ம அடுத்து போகலாம். இதுதான் குத்துப் மினார். பாடி செம்மாயிட்டு. நம்ம ஏழு உலக அதிசயத்தில் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். தாஜ்மஹால். சின்ன வயசில் இதெல்லாம் நான் வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் தான் படித்தேன். இப்போ தான் நேர்லேயே பார்க்குறேன். தெர்மாகோலெல்லாம் இந்த தாஜ்மஹாலை ரெடி பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்க சிண்டு. அப்படியா சிண்டு, இந்த தாஜ்மஹால் யார் கட்டினார்னா ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. ஷாஜகான் யாருக்காக கட்டியிருக்காருனா அவங்க ஒய்ஃப் மும்தாஜுக்காக கட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய ஒரு லவ்ல. நீ ஏன்பா நம்ம அம்மாவுக்கு ஒரு தாஜ்மஹால் கட்டக்கூடாது? கட்டுவேன் சிண்டு, அப்பாவும் கட்டுவேன். அப்பா ஆனால் இவ்வளோ பெருசாக கட்ட மாட்டேன். குட்டி தாஜ்மஹாலாக அம்மாவுக்கு கட்டுவேன். குட்டி தாஜ்மஹால்னா சின்ன வீடாப்பா? சிண்டு அப்படி இல்லை, குட்டி தாஜ்மஹால்னா நான் கட்டுவேன், நீ பாரு. ஓ சரி சரி சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? பா பெருசாக இருக்குப்பா. தாஜ்மஹால் கிட்ட இருக்கும், எவ்வளோ பெருசுல சிண்டு. இதான் யமுனை ரிவர். ஓ அப்படியா? யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடு தான. சிண்டு மணாலி வந்துட்டோம், வெளியில பார்த்தியா எவ்வளோ ஸ்னோனு? ஆமாப்பா ஃபுல்லா பனி ஆயிடுச்சு. பா வெளில போய் விளாட்லாமா? விளாட்லாமா? ஓகேப்பா. சிண்டு பா என்னப்பா தம் அடிக்கிற, இரு அம்மா கிட்ட சொல்கிறேன். சிண்டு அந்த வீடை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சிண்டு இங்கே பாரு, அப்பாவை பாரு. அப்பா குளிர்ந்துப்பா. பா இங்கே பாரு, இந்த மலை நல்லா இருக்கு. அடப்பாவி குளிர்துடா, நான் வர மூணு நாள் குளிக்காமல் இருக்கணும் பிளான் பண்ணுறேன், நீ குளிக்க வச்சிருப்போ போலியே. அம்மா டே டே ஏ கம்புடுறா சிண்டு. அம்மா டே ஏ வேணாடா. பா இது ஐஸ் கட்டி மழை தானே? இதெல்லாம் நம்ம ஊரெலாம் பெய்யாது, இதெல்லாம் இந்த மணாலி மாதிரி இருக்கிற இடத்துல தான் பெய்யும். ஓ ஜாலியாக இருக்குதுப்பா. பா மணாலியில் என்னப்பா இப்படி குளிருது நைட் டைமில்? ஆமாம் சிண்டு, இன்றைக்கி மணாலியில் -2 degrees. -2 degrees? ஆமாம், வெளியில் பாரு ஸ்னோ பேஞ்சிட்டே இருக்கு. சிண்டு இந்த மணாலியில் எப்போ வெதர் மாறும்னே தெரியாது, எப்போ வேணால் ஸ்னோ பெய்யலாம், எப்போ வேணால் மழை பெய்யலாம், எப்போ வேணால் வெயில் அடிக்கலாம். புதுசாக இருக்குப்பா இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுவும் நம்ம ஜனவரி மாதம் வந்துருக்கோம்ல, அதில் தான் அதிகமாக ஸ்னோ பெய்யுது. நம்ம ஊரில் இந்த மாதிரி பெஞ்சா சூப்பராக இருக்கும்ப்பா. ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குப்பா வெளியில். ரொம்ப குளிருதா? சரி இரு, அந்த ஹீட்டர் இருக்கு பார்த்தியா, அதை ஆன் பண்ணு. என்னது இது புதுசாக இருக்கு? இதை எதுக்கு நீயே சொல்லு பார்ப்போம். நம்ம அனலுக்காக ஏசி யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து கூலிங்கை கம்மி பண்ணுறதுக்காக ஹீட்டர் போல. கரெக்ட். சரி உனக்கு குளிர் இல்லையா? சிண்டு ஐ எம் ஏ ஸ்டீல் பாடி, அப்பாக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியா? அப்போ நீ ஒரு ஆம்பளை இருந்தால் வெளில போய் பாரு. அது தப்பு, அது பண்ணக்கூடாது. வெளியில் போனால் அப்பா உறைஞ்சிரும்டா, பேர் பல்லுலாம் கிடுகிடுன்னு ஆடுது. இப்பயே ஹெவியாக குளிருது, சமாளிச்சுனுங்கிறேன். அதேமாரி இங்கே ஐஸ்கிரீம்லாம் வெளியிலே வச்சு சாப்பிட்லாம்ல, ஃப்ரிட்ஜிலாம் வைக்கணும்னு அவசியமே இல்லைல்ல. எதுவுமே கெட்டு போகாது, நம்ம இருக்கிறதே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான். சரி நீ சீக்கிரம் தூங்கு, நம்ம நாளைக்கு காலைல சென்னைக்கு கிளம்புறோம்ல. ஆ சரிப்பா, சரி குட் நைட்ப்பா. குட் நைட். நீங்களும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கப்புள்ஸு எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.